சாத்தான்குளம் சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது மாஜிஸ்திரேட்டையே தரக்குறைவாக பேசி மிரட்டும் துணிச்சலை காவல்துறைக்கு கொடுத்தது யார் என்பதை பழனிசாமி அரசு விளக்க வேண்டும் சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் உடல்நலக் குறைவால் தான் உயிரிழந்தார்கள் என்று முதலமைச்சர் கூறியிருந்த பின்னணியில் அந்த சம்பவத்திற்காக கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இது குறித்து விசாரிக்க சென்ற மாஜிஸ்திரேட்டையே ஒருமையில் மோசமாக பேசி மிரட்டும் அளவிற்கு கடநிலை போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு துணிச்சல் கொடுத்தது யார் என்பதை பழனிசாமி அரசு மக்களுக்கு விளக்க வேண்டும் சாத்தான்குளம் வணிகர்கள் ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தது அப்பட்டமாக தெரிகிற நிலையில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி ஜெயராஜ் உடல்நலக் குறைவாலும் பெனிக்ஸ் மூச்சு திணறலாலும் உயிரிழந்துள்ளனர் என்ற அறிக்கையை கொடுத்து முதல் நாளில் இருந்தே அதனை மூடி மறைக்கிற வகையில் செயல்படுகிறாரோ என்ற மக்களின் சந்தேகம் இன்று நீதிமன்றத்தில் வெளியான அடுத்தடுத்த ஆதாரங்களில் மெய்யாகி உள்ளது முதலமைச்சர் இப்படி பதற்றமாக செயல்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு விசாரணை நடத்த சென்ற மாஜிஸ்ட்ரேட் அளித்த அறிக்கை அனைத்து தரப்பினரையும் பெரும் அதிர்ச்சியடை வைத்திருக்கிறது சாத்தான்குளம் காவல் நிலைய கடைநிலை காவலர் ஒருவர் மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து ஒருமையில் கொச்சையான வார்த்தையில் பேசி மிரட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி விசாரணைக்காக மாஜிஸ்ட்ரேட் கேட்ட ஆவணங்களையும் லத்தி போன்ற ஆதாரங்களையும் போலீஸ் தர மறுத்திருக்கிறார்கள் அங்கிருந்த தூத்துக்குடி ஏஎஸ்பி சாத்தான்குளம் டிஎஸ்பி போன்ற காவல்துறை அதிகாரிகளும் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டிருக்கும் வழக்கிலேயே இப்படி பட்டவர்த்தனமாக காவல்துறையினர் அடாவடியாக செயல்படுவதன் பின்னணி என்ன எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டபிளால் மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து இந்த அளவிற்கு தரக்குறைவாக பேசிவிட முடியுமா அவருக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது யார் இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் சம்பவத்தின் போது சாத்தான்குளத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவரையும் மற்றவர்களையும் காப்பாற்ற முயற்சிப்பது யார் ஜெயராஜையும் அவரது மகன் பென்னிக்ஸையும் விடிய விடிய காவல் நிலையத்தில் வைத்து அடித்திருக்கிறார்கள் என்று தலைமை காவலர் ரேவதி அளித்த வாக்கு மூலமும் இருவருக்கும் அதிகமான காயங்கள் இருந்தது முதல்நிலை பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருப்பதும் முதலமைச்சர் பச்சையாக பொய் சொல்லியிருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கின்றனர் காவல்துறை மற்றும் உளவுத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி இதெல்லாம் தெரிந்தும் இந்த கொடுஞ்செயலை மொத்தமாக மறைக்கும் வகையில் கொண்டு அறிக்கை கொடுத்தது ஏன் மேஜிஸ்ட்ரேட்டிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்ட காவலருக்கு மன அழுத்தம் இருப்பதாக அரசு சொன்னதை போல அத்துறையின் அமைச்சரான முதல்வரும் மன அழுத்தத்தில் இருக்கிறாரா மனசாட்சி உள்ள யாரையும் உலுக்கி எடுக்கும் சாத்தான்குளம் கொடூரத்தில் வெறுமனே பணியிட மாற்றங்களும் பணியிடை நீக்கம் போன்ற கண் துடைப்புகள் மட்டுமே இரண்டு உயிர்களை பறிகொடுத்திருக்கும் குடும்பத்தினருக்கு நீதி வழங்கிடாது நீதிமன்றம் தெரிவித்திருப்பதைப் போல கொலை வழக்கு பதிவு செய்து குற்றம் புரிந்தவர்களுக்கு விரைவில் தண்டனை தருவதுதானே சரியாக இருக்க முடியும் அதுதானே காவல்துறையினருக்கு களங்கம் ஏற்படுத்தும் இத்தகைய கரும்புள்ளிகள் இனியும் தோன்றாமல் இருப்பதற்கும் இதுபோன்ற கொடூரங்கள் எதிர்காலத்தில் தொடராமல் இருப்பதற்கும் வழி செய்யும் சாத்தான்குளம் வழக்கை தாமாக முன்வந்து கையில் எடுத்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணையை தொடங்கும் வரை தடயங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்திருக்கிறது கொஞ்சமாவது நேர்மையும் மனசாட்சியும் இருந்திருந்தால் சாத்தான்குளம் சம்பவம் நடந்தவுடனேயே முதலமைச்சரும் அரசாங்கமும் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பார்கள் அப்படி செய்திருந்தால் உயர்நீதிமன்றமே தலையிட்டு இத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்காது எனவே இதன் பிறகாவது முதலமைச்சர் பழனிசாமி குறைந்தபட்ச மனித நேயத்தோடு செயல்பட்டு நீதிபதிகள் அச்சம் தெரிவித்திருப்பதை போன்று தலைமை காவலர் ரேவதியின் வாக்கு மூலத்தை காவல்துறையினர் அழிக்கவோ மாற்றவோ இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இவ்வழக்கை கண்காணிக்கவிருப்பதாக கூறியிருப்பது ஆறுதல் அளிக்கிற நிலையில் சிபிஐ விசாரணை தொடங்கிய பிறகும் தங்களது நேரடி பார்வையில் வைத்திருந்து குற்றவாளிகளுக்கு பின்னாலிருந்து அவர்களை காப்பாற்ற துடிப்பவர்களுக்கும் உரிய தண்டனை வழங்குவதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும்